हेलो व्यूवर्स, वेलकम टू अल्लास कुकिंग चैनल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோங்குரா ப்ரான் கறி. இதுக்கு முதல்ல புளிச்ச கீரை எடுத்துக்கணும். ஒரு கட்டு புளிச்ச கீரை எடுத்துக்கோம். புளிச்ச கீரை நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கடாயில போட்டு இந்த மாதிரி கீரையை நல்லா வதக்கிக்கணும். பேஸ்டா ஆகணும். அந்த அளவுக்கு கீரையை வதக்கி எடுத்துக்கணும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் இந்த கீரையை தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆயில். ஆயில் சூடானதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும். பூண்டு பேஸ்ட்டை வதங்கின பிறகு எறா ஆட் பண்ணிக்கணும். எறாவை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கணும். ஆயிலில் இந்த எறாவை வதக்கிட்டு இருக்கும் போது எறாலேருந்து தண்ணி விடும். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். கூடவே கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். அடுத்து மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கணும். மிளகாய் தூள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளிச்ச கீரையில் புளிப்பு நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் மிளகாய் தூளை சேர்த்துக்கிட்டா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து எல்லாம் வதங்கின பிறகு வதக்கி வச்ச கீரையை இந்த எறாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இந்த கோங்குரா ப்ரான் கறி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். புளிச்ச கீரை உடம்புக்கு ஹெல்த்தி கூட. நல்லா காரமாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். கோங்குரா ப்ரான் கறி ரெடி. கூடவே நெத்திலி ஃப்ரையும் சாப்பிட போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.